இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள். கனா டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நிறைய வீடியோஸ் மாரி போட முடியும். கறி வாங்கதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 செலவாயிடுச்சுங்க. ஹலோ வணக்கம், இன்னைக்கு ஒரு சமையல் பார்க்க போகிறோம். என்ன சமையல் அப்படின்னாக்கோ, சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோம். சிம்பிளான மெத்தடில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம், அடுப்பு பயன்படுத்தி செய்ய போகிறோம். ஓகேவா, நம்ம கனா டிவி ஃபேமிலியை முடிஞ்சால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சிங்க. வாங்க பிரியாணி எப்படி செய்யலாம் சொல்லிட்டு போய் பார்ப்போம். தேவையான பொருட்கள் அப்படி கேமரா திருப்புமா, தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வந்து என்ன என்ன இது ரீஃபண்ட் ஆயில், எதனா ஒரு கலர் எண்ணெய் எதனா ஊற்றிங்க. அது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் நீட் நீட்டாக இருந்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை லாஸ்ட்டாக போடுவாங்க, வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், அப்புறமாட்டு வந்து இது மாதிரி என்னது லவங்கப்பூ, அப்புறமாட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏலக்காய் பட்டை இலை மசாலா இலை, இஞ்சி அம்மியில் அரைச்சது, பூண்டு அம்மியில் அரைச்சது, கரம் மசாலா, இது சிக்கன் மசாலா, வெறும் மிளகாய் தூள், இதெல்லாம் எடுத்து வச்சுங்க. உப்பு தண்ணி இதெல்லாம் நார்மலாக தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுங்க. வாங்க குண்டாங்கிட்ட போயிடலாம். அப்படியே குண்டாங்கிட்ட போங்க, அப்படியே போங்க, கட் பண்ணாமல். ஓகே, வெறு வச்சு குண்டான் வச்சாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றுறோம், எண்ணெய் தேவையான அளவு, நோட் த பாயிண்ட். எண்ணெய் காஞ்சிச்சா, தேவையான பொருட்களில் கறியும் சேர்த்துக்குங்க. சிக்கன் பிரியாணிக்கு சிக்கனு, மட்டன்னா மட்டன் போட்டுங்க. இது நம்ம இன்னைக்கு சிக்கன் வாங்கியிருக்கோம், 1 கிலோ பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டுங்க. லவங்க இலை மசாலா இலையெல்லாம் போட்டாச்சு. ஏலக்காய் வச்சு போடலையா, 6 நிமிஷம் போட்டா. நசி போடணும் வாசனை, சரி அப்படியே வாசனை வரமா, நசிக்கா மாதிரி போட்டுங்க. பச்சை மிளகாய் ஓகே, அடுத்து புதினா, அம்மியில் அடுத்த இஞ்சி முதல் போடுங்க, மூஞ்சி என்ன ஒன்றா தெரியுதா, குத்து மதிப்பா கலையுதுங்க இல்லையா. ஓகே, ஏன் இஞ்சி பூண்டு சேர்த்து போடலாம், தனியாக தான் போடணுமா. அடுப்பு செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வேலை முடியுது. இதே கேஸில் செஞ்சோம் அப்படின்னாக்கா ரொம்ப லேட்டாக, கேஸை கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்து கல்யாணத்தில் செய்வாங்க, பெரிய கேஸ் பெரிய அடுப்பு, அது செய்யணும் சீக்கிரம் ஆகும். நம்ம அடுப்புன்றதுனால பார்த்தீங்கன்னா அடுப்பு சீக்கிரமாக வந்து ஆனால் அப்படியே இருக்கும் பர்மனெண்ட்டாக. இஞ்சி போட்ட பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது அப்படியே கொத்தமல்லி போட்டுங்க, அதே லைட்டாக 2 கலர் கலையிருங்க. அடுத்து பூண்டு அரைச்சி வச்சுருக்க பூண்டு, கேமரா அப்படியே காமிச்சிவா, அப்படியே அடுப்பையே காமிச்சிருந்தாக்கா பூண்டு டேஸ்ட் பார்த்தீங்கன்னா கை வச்சு எடுத்துங்க. ஓகே, இதே லைட்டாக ஒரு கலர் கலையிடுங்க. கரண்டி வந்து டிப்ஸு, கரண்டி வந்து அடுப்புலேயே விடாதீங்க, அப்புறம் கரண்டி பிடிக்க முடியாது கஷ்டமாக இருக்கும். அதை அடிக்கடி எடுத்து வச்சுங்க, கூட இடம் அடி பிடிச்சி பாருங்க, வாய் தான் வேறு ஒன்றும் ஆகணும். கொஞ்சோண்டு கல்லுக்கு போட்டிங்கன்னா வந்து அடி பிடிக்காதுன்னு நோட் பண்ணி
அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அழகாக மஞ்சள் உப்புலாம் போட்டு கழுவி வச்சுருக்கேன் சுத்தமான சிக்கன் கறியை ஒரு கிலோ கொட்டுறோம் போட்டுக்கமா. மசாலா கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஊற வச்சோம். சிக்கன் மசாலா போட்டு வச்சுருக்கோம். உங்ககிட்ட சிக்கன் மசாலா தான் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் ஊற வைங்க. அதனால நம்ம சிக்கன் பக்கோடாவுக்கான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுத்து நல்லா போட்டு வதக்குங்க. கறியை போட்டு நல்லா அந்த மசாலாவோட நல்லா நம்ம வந்து வதக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணெய் அப்படியே மெதந்து வந்து பாருங்கள். எண்ணெய் சுற்றுற மாதிரி அப்படியே பாருங்கள் போகிறாங்களா. கறி இருக்கிற எண்ணெயும் நம்ம ஊற்றின எண்ணெயும் பார்த்தீங்கன்னா அப்படியே கறியில் அப்படியே ஒன்றா ஊறுது, அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன மசாலா, இது கரம் மசாலா தூள் கடைங்களே கிடைக்குது, முடிஞ்சால் வாங்கிங்க. அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து கத்தை போட்டு அரைச்சது சிக்கன் மசாலா அரைக்கல, இது வந்து நார்மலான தூள். வெறும் மிளகாய் தூள் அம்மியில் அரைத்தது அப்படி அனுப்பிச்சிங்கப்பா கடையில் கடையில் வாங்கிக்குவோம். இதெல்லாம் போட்டு திருப்பி ஒரு கலர் 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 இப்போ தான் பார்த்தீங்கன்னா காரம் வந்து ஏறப்படுது. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இயற்கையான முறையில் அழகான ஒரு அடுப்பு வச்சு செஞ்சுட்டு வரும். நீங்களும் அடுப்பு வந்து அடுப்பு செய்யுங்க. கேஸ் செஞ்சு ரொம்ப லேட் ஆகும். அடுப்பு பயன்படுத்துங்க. குண்டா எங்கிட்ட பிரியாணி குண்டா இல்லை, நீங்கள் போய் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி லைக் பண்ணுறது போது தான் நாங்கள் பிரியாணி குண்டா வாங்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சகப்பாக்கிற தக்காளி, வேறு கலர் வாங்கிடாதீங்க. சகப்பா தக்காளி வாங்கி இது மாதிரி நீட்டு தான் கட்னி போட்டால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை கலரில் இருக்கும், வேற இது பழுக்காமல். ஓகே, இதை போட்டு என்ன பண்ணுங்கள், இது நல்லா வதக்குங்க. அடுத்து மஞ்சத்தூள் போட்டுங்க. மஞ்சத்தூள் போட்டு ஒரு கலர் இதை பட்டாசு அடிக்கிறாங்க. தெய்வம் சாமி திருவிழா என்னன்னு தெரியல. அரிசி பார்த்தீங்கன்னா ஊற வைக்கக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா வந்து பிரியாணி அரிசின்னு கேட்டேன், 55 ரூபா சொன்னாங்க, 65 ரூபா சொன்னாங்க. சரி, 55 ரூபா அரிசி வந்து 2 கிலோ வேணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1 கிலோ செய்யணும். 1 கிலோ அரிசி, அதாவது 4 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க. லைட்டாக கழுவிட்டு உடனடியாக போட்டுடணும். அந்த பக்கம் தக்காளி ஒரு பக்கம் வந்து நிற்குது, ஒரு பக்கம் பட்டாசு வேறு வந்து நிற்குது. இந்த கிளாஸை பயன்படுத்தி தான் பார்த்திங்கன்னா அரிசி வளர்ந்தோம். 4 கிளாஸ் அரிசி போட போகிறோம். அது பார்த்தீங்கன்னாக்கா வந்து 8 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறாங்க. தக்காளி நல்லா வந்துச்சுன்னா நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுனாலும் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். தக்காளி தோல் மட்டும் தான் இருக்குது, தோல் கூட நீங்கள் கண்டுபிடிக்க கஷ்டம். இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க. தக்காளி நல்லா வதங்கினா தான் அந்த புளிப்பு தன்மைலாம் இறங்கும். ஓகேவா. இது நீங்கள் இது கூட வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் தயிர் இருந்தால் தயிர் ஊற்றிங்க. எங்களுக்கு தயிர் பிடிக்காதுன்றதுனால அவங்க தயிர் ஊற்றலை. தயிர் வேணுன்றவங்க தயிர் ஊற்றிக்கலாம். தண்ணி 8 கிளாஸ். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த அரிசி போகிறதுக்கான நேரம் வந்துச்சு, நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. அப்படி இந்த மசாலாலாம் ஒன்றை வந்து வாசனை கம்மா கம்மா கம்மான்னு வருதுன்னு நினைக்கிறேன், எனக்குன்னு தெரியல. சரி, அடுத்த பண்ணுங்க. அரிசி போடணும், அரிசி அப்படியே கொட்டக்கூடாது, கையில் எடுத்து போடணும். மூஞ்சி வச்சிடும். போட்ட பிறகு மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெடி ஆகிடும். ரெடி ஆகிட்ட பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். போட்டதுக்கப்புறம் காரம் உப்புலாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க, இந்த டைமில் சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் கார உப்புலாம் கரெக்டாக பார்த்துட்டு இதுமாதிரி டைமில் வந்து சேர்த்துக்கலாமா. இது வந்து சமையல் டிப்ஸ், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் போட்டு கடைசியாக வெந்துட்டு பிறகு சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிச்சு டைமில் லாஸ்ட்டாக புதினா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. புதினா சேர்த்துக்கோங்க. மேலே தட்டு வச்சுட்டு கறி போட்டுணும். நெருப்பு அடுப்பு எரிய வைக்கக்கூடாது. நெருப்போட விட்டுட்டு மேல நெருப்போட வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கம கமான்னு இருக்கான்னு தரம் தான் தெரியும். ஆ ஓகே, ரொம்ப சூப்பர். கம கமா பல பலான்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுவோம். சூப்பர் ஆசனை போக எப்படி பயங்கரமாக இருந்தா. தட்டு காமிங்க. ஓகே, ரொம்ப சூப்பர். அருமையான வந்து சிக்கன் பிரியாணி பிளஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் 65 ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறோம். அப்படியே வீடியோ தனியாக இருக்குமா.
பயங்கர சூடா பயங்கரமா இருக்கு சூப்பர் எங்களுக்கு வந்து அந்த வெங்காயமும் தயிரும் போட பச்சடி பிடிக்காததுனால நாங்கள் சேர்த்துக்கிறோம் அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பக்கத்தில் செஞ்சு வச்சுருக்கோம் கறிலாம் பச்சை ரொம்ப சூப்பராக வெந்துருக்குது பார்த்தது நாங்களே சூப்பராக வந்துருக்கோம் கறி எடுக்கலாம் சூப்பர் கறியெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நாங்கள் உப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம் உங்களுக்கு உப்பு அதிகமாக இருந்தால் நீங்கள் உப்பு கொஞ்சம் ஒரு பெரியவாக சேர்த்துக்கலாம் சூப்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் கனா டிவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நிறைய வீடியோஸ் மாதிரி போட முடியும் கறி வாங்கதே பார்த்தீங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 செலவாயிடுச்சிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நம்ம நல்லா இருக்கா பிரியாணி செஞ்சு உங்களுக்கு கொடுப்பாங்க லைக்கும் சப்ஸ்கிரைப் ஓகே ரொம்ப நன்றி பாய் பாய்.